ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நீட் யூஜி 2021 தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி, இதை பற்றியோட வழிமுறைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதோட பப்ளிக் நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 13 July 2021 இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து 5:00 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈவினிங். இது பார்த்திங்கன்னா நீட் தேர்வு வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 13 லாங்குவேஜில் நடக்குது பார்த்திங்கன்னா தெரியும். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 6 August அன்றைக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12 September கொடுத்துருக்காங்க. 3 hours எக்ஸாம், அதாவது 180 minutes. 2 மணியில் வந்து 5 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு வழியாவோ அல்லது டெபிட் கார்டு வழியாவோ அல்லது நெட் பேங்கிங் வழியாவோ பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் இந்தியா லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 1500, அடுத்தது மற்றவங்களுக்குலாம் ஓபிசி இவங்களுக்கு வந்து 1400, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 800 கொடுத்துருக்காங்க. அவுட்சைடர் இந்தியா வந்து 7500 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஆன்லைனில் வந்து நம்ம எப்படி இந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். லிங்க் பாருங்கள், www.nta.ac.in ஒன்று அந்த லிங்க் வழியாக போகலாம், அல்லது https://neet.nta.nic.in/ அது வழியாகவும் போகலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக ஃபோன், மொபைல் ஃபோன் வழியாவோ ஆண்ட்ராய்டு ஃபோன் வழியாவோ அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. nta.nic.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். அது எப்படி இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குரோம்க்குள்ள போனீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் 2020 போர்டு பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படி கீழே வந்தீங்கன்னா தெரியும் ஃபில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நியூ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், தெரியுதுங்களா? அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு 4 ப்ராசஸ் காமிக்கும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், தேர்ட் இமேஜஸ் அப்லோட், 4th ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கும். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன உள்ளே கேட்டிருக்கோம், அதுக்கு நீங்கள் என்னென்ன ஆன்சர் பண்ணும், அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது கீழே உங்களுக்கு என்ன தெரியுது, கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் தெரியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை டிக் பண்ணிக்கணும். ஏன்னா ஹியர் பை டிக்ளேர் அந்த இன்ஃபர்மேஷன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம் அண்டு மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கடைசியாக உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனா கூட அது கண்டிப்பாக கேட்கும். அதனால் பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா ஒன்று இருக்கும், அதாவது 5D 3C அந்த மாதிரி இருக்கும். அது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும், அந்த நம்பரையும் நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு, அதை பார்த்திங்கன்னா தெரியும், அப்ளிகேஷன் ஃபார்ம், கீழே அப்ளிகேஷன் நம்பர் அதை டைப் பண்ணணும். பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கேப்சா ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணி சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சனையும் அடுத்தது இமேஜஸ் அப்லோட் பண்ண சொல்லும். அது இன்னும் குறிப்பிட்ட கேபி இருக்குன்னு சொல்லி அவங்கள கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இமேஜை வந்து கேபிஸ் கம்மி பண்ணி என்ன பண்ணுங்கள், அதில் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபீ பேமெண்ட், நான் சொன்ன மாதிரி டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் இந்த மூணில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஃபீ பேமெண்ட் பண்ணணும். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஓவரால் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணா கூட எடுத்துக்கலாம். உங்கள் பேமெண்ட் ஒழுங்காக போகலைன்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்களே, மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஒரே ஷார்ட்லேயே முடிச்சிடலாம். அப்ளிகேஷன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நெட்ஒர்க் ரொம்ப பிஸியாக இருக்குதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். மருத்துவ கனவுகளோடு இருக்கும் மாணவர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. மேலும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். கல்வி நியூஸ் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.